டியர் பாய்ஸ், நீங்க ஒரு பொண்ணு லவ் பண்ண போறீங்க இல்ல மேரேஜ் பண்ணிக்க போறீங்க அப்படின்னா இந்த அஞ்சு விஷயத்த தயவு செஞ்சு நல்லா ஞாபகம் வச்சுங்க. வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுக்கு ஃபியூச்சர்ல வரப்போற லைஃப் பார்ட்னர் கிட்ட எந்த ரெண்டு விஷயம் இருக்கணும்னு எதிர்பார்க்கறீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நம்பர் ஒன், தயவு செஞ்சு கம்பேர் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. கேர்ள்ஸுக்கு மோஸ்ட்லி கம்பேர் பண்ணி பேசுறது சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அப்படி பேசுங்க அப்படின்னா உங்க ரிலேஷன்ஷிப்ல விரிசல் விடுறதுக்கான வாய்ப்பு அதிகம். நம்பர் டூ, ட்ரஸ்ட். கேர்ள்ஸுக்கு தமிழ ட்ரஸ்ட் வச்சிருக்க பையனா ரொம்பவே பிடிக்குங்க. அடுத்தவங்க சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காகவோ இல்ல வேற யாராச்சும் சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காகவோ தயவு செஞ்சு கேரக்டர் ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. உங்க லவ்வரை நீங்க மனசார நம்புங்க, ட்ரஸ்ட் வைங்க. டெஃபினெட்லி அந்த பொண்ணு கூட ரொம்பவே பிடிக்கும். நம்பர் த்ரீ, தயவு செஞ்சு ஃபீலிங்ஸ் மதிக்கிறதுக்குங்க. இப்போ நம்ம ஒரு சண்டை வருது அப்படின்னா சண்டை அப்போ நீ பெருசா இல்ல நான் பெருசா அப்படின்னு சண்டை போடாம நம்மளோட ரிலேஷன்ஷிப் பெருசு, நம்ம நேசிக்கிறவங்க பெருசு, அவங்க நமக்கு வேணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுட்டு தயவு செஞ்சு சண்டை வரப்ப நீங்க அமைதியா போங்க, தப்பே கிடையாது. ஸோ ரிலேஷன்ஷிப் தான் மெயின் அப்படின்றத மட்டும் நினைச்சிட்டு வேலை பாருங்க. நம்பர் ஃபோர், ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. தயவு செஞ்சு உங்க மெசேஜ் காலுக்கு கரெக்டா ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. நம்பர் ஃபைவ், எக்காரணத்து கொண்டும் பாஸ்ட் லைஃபை கிளறவே கிளறாதீங்க. பாஸ்ட் லைஃபை பத்தி பேசி அது கொஞ்சம் பெரிய பிரச்சனையா ஆச்சு அப்படின்னா திரும்ப சேர்றதுக்கு உண்டான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. பாஸ்ட்டை தயவு செஞ்சு மறந்துடுங்க. உங்களோட லைஃப் பார்ட்னர் கிட்ட எந்த ரெண்டு விஷயம் இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க.